வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று கவிதை இரவோடு உங்களோடு உரையாடுவது நான் யோகநந்தினி. இன்றைக்கி வந்து கவிஞர் பூர்ணா அவர்களோட கவிதைகள் வந்து பார்க்க போகிறோம். கவிஞர் பூர்ணாவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு எளிமையான மனிதர். அவர் வந்துட்டு எழுதப்பட்ட கவிதைகள் வந்து வாசகனுக்கு வந்து ஒரு புதிய தேடலை உருவாக்கி தருதுன்னு கூட நான் சொல்லுவேன். அவங்க வந்துட்டு அவர் வந்து கவிஞர்கள் விட அவர் வந்து கவிதைகளோட அது வந்து மக்களின் சேவைக்காக பயன்படுத்துகிற கவிதைகள் எழுதுகிறாரு. படிக்கிறவன் தான் கவிஞன் அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுருக்காருன்னு கூட நான் சொல்லுவேன். அவங்க அவரோட கவிதைகளை வந்து வாசிக்கிற வாசகனுக்கு ஒரு அவநம்பிக்கை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் எழுதுகிறவர். அவரோட பல கவிதைகள் நூல்கள் வந்து வெளியாகியிருக்கு. கிளையிடுக்கில், தொட்டியில் நிலத்தில், முளைத்தல் என்ன பல கவிதைகள் வந்து வெளியாயிருக்கு. இரவேனும் நல்லால் எல்லா கவிதைகள்லுமே வந்துட்டு சமுதாய மாற்றங்களுக்கான கவிதைகளும் சமுதாயத்தோட அவநிலை கவிதைகளும் அவரோட கவிதைகள் ஒவ்வொன்றா வாசிக்கும் போது அத்தனை கவிதைகளும் வந்துட்டு சமுதாயத்தை சார்ந்ததாகவும் அதாவது நம்மளே வந்து கேள்வி கேட்கறதாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருந்தது. மேலும் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப எளிமையான வாழ்வை வந்து கொண்டாட்டமாக எழுதும் பலர் வந்துட்டு எளிமையை எப்படி விரட்டி ஒரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட நான் சொல்லுவேன். இவரோட கவிதைகளுக்குள்ளே போகலாம். முதல் கவிதை வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபீலான கவிதை, எல்லாத்துக்குமே ரொம்ப டச்சான கவிதைன்னு கூட சொல்லுவேன். கவிதையோட பெயர் வந்து யாகசாலை. யாகசாலையில் என்ன பண்ணுவோம், பல பொருட்களை கொடுத்து இறைவனை வந்துட்டு நம்ம வேண்டிக்குவோம். ஆனால் இந்த யாகசாலையில் என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். கீழத்தெரு எம் தாய், மேலத்தெரு உம் தாய், அருந்த செருப்பால் நம் தந்தைகளின் நட்பு, நன்கு அறிந்திருந்தோம் நம் குடிகளை, செங்குருதியில் நனைந்து மணல் உடல்கள் அன்பு நெஞ்சில் தஞ்சம் கொண்டதால். கீழத்தெரு எம் தாய், மேலத்தெரு உம் தாய், அருந்த செருப்பால் நம் தந்தைகளின் நட்பு, நன்கு அறிந்திருந்தோம் நம் குடிகளை, செங்குருதியில் நனைந்து மண்ணுள் உடல்கள் அன்பு நெஞ்சில் தஞ்சம் கொண்டதால். ஒரு இரண்டு காதலர்கள் வந்து சாதியினால் பிரிக்கப்பட்டு பிறகு இறப்பினால் இணைக்கப்பட்ட ஒரு காதலர்களுக்கு வந்து செங்குருதியில் நனைந்து மண்ணுள் உடல்கள் அன்பு நெஞ்சில் தஞ்சம் கொண்டதால் அப்படிங்கிற வரியில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு கவிஞர் பூர்ணா அவர்கள். இப்போது நாளுக்கு நாள் வந்து ஆணவ கொலைகள் வந்து அதிகரித்து தான் வருது. நாங்கள் சாதி பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறோம், வெறும் வாயால் வந்து தான் மக்கள் சொல்லிகிட்ருக்காங்களே தவிர நாளுக்கு நாள் வந்து கொலைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. மக்கள் நிறைய மக்கள் வந்து கொல்லதான் படுகிறாங்க. இந்த அது வந்து யாகங் அதாவது நாங்கள் வந்து எங்களை சாதிக்காக நாங்கள் கொலை பண்ணோன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட யாகத்தில் வந்து கொடுக்கப்படுற பொருட்கள் மேலே தான் மக்களும் வந்து இந்த காலத்தில் வந்து யாக பொருட்களாக தான் மாற்றப்படுகிறாங்க, காதலால் இல்லை சாதி என்னும் பெயரால். அடுத்தது வந்துட்டு பிரசவ குறிப்புன்னு ஒரு கவிதை. இரண்டு வர கவிதை தான், ஆனால் வந்து அது அதுக்குள்ளே வந்து பல விஷயங்களை வந்து அது உள்ளடக்கியிருக்கு. பிரசவ குறிப்பு. பொட்டப்பிள்ளையா என்றார்கள் வெகு சாதாரணமாக தேவதை பிறந்திருப்பதை. பொட்டப்பிள்ளையா என்றார்கள் வெகு சாதாரணமாக தேவதை பிறந்திருப்பதை. உண்மையாலுமே வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பெண் பிள்ளைகள் பிறந்தால் வந்து சமூகம் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா பெண்கள் பிறந்தால் செலவுங்கிறாங்க. அந்த பெண்ணை எப்படி வளர்க்குறது, ஒரு வயது வர வரைக்கும் அந்த பெண்ணை வந்து பாதுகாத்து தான் வளர்க்கணும். அந்த பெண்களுக்கு வந்துட்டு சமுதாயத்தில் வந்து ஒரு பெண் பிள்ளையை எப்படி நான் கரை சேர்த்துவேன் அப்படிங்கிறது தான் வந்து பல நின்று வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு குழந்தை தான், நம்மளோட வாரிசுன்னு வந்து யாருமே யோசிக்கிறதில்லை. இக்காலத்திலையும் வந்து பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் வேற்றுமை வந்து பார்க்க தான் செய்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் வளருதுன்னா ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு வகையான வளர்ப்பாக இருக்கும், பெண் குழந்தைங்களுக்கு ஒரு வகையான வளர்ப்பாக இருக்கும். ரெண்டு பேர்த்துக்கும் ரூல்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இதைத்தான் செய்யணும்னு இதைத்தான் செய்யணும்னு இரண்டு பேருக்கும் இரண்டு நிலை கருத்துக்களில் தான் வந்து பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. ஆனால் வந்து ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரு மாதிரின்னு சொல்லி யாருமே வளர்க்குறதில்ல. இது பிரசவ அன்னைகளிலிருந்தே ஆரம்பிக்குது, பொட்டப்பிள்ளையா அப்படிங்கிற கேள்வியிலிருந்தே. அடுத்த கேள்வி வந்து கேள்வி இதுவும் வந்து கேள்வி மாதிரி தான் நான் சொல்வேன். கவிதைங்கிற விட வந்து நம்ம சமுதாயத்தை பார்த்துக்கிற கேள்வி தான். கவிதை பேர் தெருமணம். என்னடா இது தெருமணம்னு நீங்களும் யோசிக்கலாம், நானும் அப்படி தான் தலைப்பு படித்தோன்னு யோசித்தேன். கவிதையை படிக்கிற கேளுங்க. பல கடை ஏறி இறங்கி எடுக்கப்பட்டது பட்டுப்புடவை, உரசி பார்த்து வாங்கப்பட்டது நகை, தட்டி பார்த்து எடுக்கப்பட்டது பாத்திரம், நசுக்கி பார்த்து வாங்கப்பட்டது காய்கறி, மாப்பிள்ளையை மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து விட்டார்கள்.
பல கடை ஏறி இறங்கி எடுக்கப்பட்டது பட்டுப்புடவை, உரசி பார்த்து வாங்கப்பட்டது நகை, தட்டி பார்த்து எடுக்கப்பட்டது பாத்திரம், நசுக்கி பார்த்து வாங்கப்பட்டது காய்கறி. மாப்பிள்ளையை மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து விட்டார்கள். உண்மையாலுமே சொன்னால் திருமணங்கிறது வந்துட்டு இருமணம் இணையறதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இருமணத்தை இணைக்கிறாங்களா அப்படிங்கிறதா இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இரு குடும்பங்கள் ஒன்றனையும் அந்த குடும்பங்கள் எப்படி அவங்களோட சாதி பணம் அவங்க குடும்ப அந்தஸ்து அப்படிங்கிறத பார்த்து அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் குடும்பம் அவங்களோட இதை தான் பார்ப்பாங்களே. அந்த பெண்ணுக்கு அதில் வந்து விருப்பம் இருக்கா, இல்லை அந்த ஆணுக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கவே யாரும் முன் வர்றதில்லை. நாங்கள் பார்த்து வைக்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தெரிய, கண்ணை மூடிட்டு, அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து உண்மையாலுமே, அதாவது இது பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப 95% வந்து உண்மைன்னே நான் சொல்லுவேன். பெண்களுக்கு வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. நாங்கள் பார்த்து வச்சா பொண்ணு சரின்னு சொல்லிடுவா, பொண்ணு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பா, அப்போ தான் பொண்ணு நல்லா இருப்பான்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து கவிஞர் சொல்கிற மாதிரி இது திருமணம் கிடையாது, தெருமணம் தான். அடுத்தது வந்து பல மக்களின் உறவினன் கூட சொல்லுவேன் நான் இந்த வார்த்தை வந்துட்டு பசி. பல மக்களோட ஒன்றியே இருக்கிறது பசி தான், யார் வறிய வறி வறுமையினால். இந்த கவிதையோட தலைப்பு வந்து பசி எரிக. மலைநீச்சி இலைகளில் பரிமாறிய சொற்களில் அவரவருக்கான பசிகள் எரிகின்றன. வானரம் அடி வயிற்றில் ஒட்டியிருக்கும் குட்டி வயிறொன்று, நெஞ்சை பிளந்து கூடு தந்த மரம், நோய்முற்றி நாதியற்று கோடுகளில் கீழ் இணைந்த நிலவேர்கள் நலம் விசாரித்து கொள்கிறது. எம்மன் பறவையும் இறப்பை கழுவும் ஆகாய மேகமாய் நீர்த்தேக்கம், நீர்க்காக்கைகள் மீன் உண்ணுவதை உற்று நோக்கி கன்சூம்பிய கொக்குகள், அரைகுறை தீனி கோயில் யானை அடர்வனத்தில் கம்பீர களிராய், தூண்டில் முள்ளில் மீன் இறை தொங்க திரும்பி நீந்தும் மீனவனின் பருக்கை, எலும்பு கூட்டு மரத்தில் ஓடடை துறங்கும் பட்டினியொன்று கானகக் குடிகள் கடைத்தெருவில் எஞ்சிய நாட்களை பொறுக்குகிறார்கள், நிலத்தில் வாடிய பயிருக்கான நீர் எல்லை கோட்டுக்கும் அப்பால். உண்மையாக சொல்லணுன்னா வந்து பசி வந்து முக்கால்வாசி மக்களிடையே இருக்கிறது, அதாவது ஒரு சில மக்களை மட்டும்தான் வந்து 3 வேளை உணவறிந்து, அதாவது உண்மையாக அதை கேட்கணுன்னா எதற்காக உணவு உண்கிறோங்கிறத வந்து ஒரு 10% மக்கள் வந்து யோசிக்கிறதே இல்லை. நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு 3 வேளை என்ன 5 வேளை கூட சாப்பிட்றாங்க, ஆனால் பசித்தும் உணவில்லாமல் 1 வேளை உணவு இல்லாமல் கூட இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது யுகபாரதி கவிதைகள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வாசித்தேன். அதில் வந்து உணவகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு 4 கவிதைகள் வந்து எழுதியிருப்பார். அந்த கவிதைகள் தான் திரும்பவும் எனக்கு ஞாபகம் வந்தது. அதில் ஒரு கவிதைகள் சொல்லியிருப்பார், என்னோடய சொந்த காசு இருந்தும் வந்துட்டு என்னோடய பசியாட்டுக்கு இல்லாமல், அதாவது பசிக்காக என்ன உணவு அதை சுவை கூட தெரியாமல் பசிக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கைகள் நீட்டும் போது தண்ணி வரும், அந்த கை நீட்டும் போது தண்ணி வர்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு உணவகத்தில் உணவருந்தும் போது அந்த மாதிரி உணவகத்துக்கு உணவருந்தருக்கு வந்து எத்தனையோ தடவை வந்து அந்த கைகள் வந்து வெளியில் நீட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த அவர் சொல்கிற மாதிரி தான் பசிங்கிறது வந்துட்டு முக்கால்வாசி மக்களிடையே இருக்குது, ஆனால் வந்து பாதி பேர் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்களா இல்லை, மேத்தட்டு மக்கள் பணம் இருக்கு சாப்பிட்றாங்க, ஆனால் வந்து மீதி பேருக்கு வந்து பசியோடு தான் இருக்கிறாங்க. மீண்டும் வாசிக்கிற அந்த கவிதையை, மலைநீச்சி இலைகளில் பரிமாறிய சொற்களில் அவரவருக்கான பசிகள் எரிகின்றன, வானரம் அடி வயிற்றில் ஒட்டியிருக்கும் குட்டி வயிறொன்று, நெஞ்சை பிளந்து கூடு தந்த மரம், நோய்முற்று நாதியற்று கோடுகளில் கீழிணைந்த நிலவேர்கள் நலம் விசாரித்து கொள்கிறது, எம்மன் பறவையும் இறைப்பை கழுவும் ஆகாய மேகமாய் நீர்த்தேக்கம், நீர்க்காக்கைகள் மீன் உண்ணுவதை உற்று நோக்கி கன்சூம்பிய கொக்குகள், அரைகுறை தீனி கோயில் யானை அடர்வனத்தில் கம்பீர களிராய், தூண்டில் முள்ளில் மீன் இறை தொங்க திரும்பி நீந்தும் மீனவனின் பருக்கை, எலும்பு கூட்டு மரத்தில் ஓடடைத்து உறங்கும் பட்டினியொன்று கானகக் குடிகள் கடை தெருவில் எஞ்சிய நாட்களை பொறுக்குகிறார்கள், நிலத்தில் வாடிய பயிருக்கான நீர் எல்லை கோட்டுக்கும் அப்பால். அடுத்தது வந்துட்டு பாடம் அப்படிங்கிற கவிதை, அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம குழந்தைகள் தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா கற்றுத்தருவாங்க. இந்த ஜென்ரேஷன் இந்த தலைமுறை குழந்தைகள் வந்துட்டு நம்மளை விட மிகவும் அறிவு தேர்ந்தவங்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம நிறையா கற்றுக்கணும். இந்த கவிதையை வாசிக்கிறேன்.
அரிச்சுவடையில் மகனுக்கு பாடம் கற்பித்தேன் அதன் அதன் வாழ்விடங்களை அறிமுகம் செய்ய. அரிச்சுவடையில் மகனுக்கு பாடம் கற்பித்தேன் அதன் அதன் வாழ்விடங்களை அறிமுகம் செய்ய. கிளி கிளையில் அமர்ந்திருக்கும் என்றேன், கூண்டுக்குள் இருக்கும் என்றான். யானை காட்டுக்குள் இருக்கும் என்றேன், கோயிலில் இருக்கும் என்றான். பூ தோட்டத்தில் இருக்கும் என்றேன், கைப்பிடி சுவர் தொட்டியில் இருக்கும் என்றான். மீன் என்று ஆரம்பித்தேன், கண்ணாடி தொட்டிக்குள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அப்பா பொய் பொய்யா சொல்லித்தராதப்பா என்றான். கிளி கிளையில் அமர்ந்திருக்கும் என்றேன், கூண்டுக்குள் இருக்கும் என்றான். யானை காட்டுக்குள் இருக்கும் என்றேன், கோயிலில் இருக்கும் என்றான். பூ தோட்டத்தில் இருக்கும் என்றேன், கைப்பிடிச்சுவர் தொட்டியில் இருக்கும் என்றான். மீன் என்று ஆரம்பித்தேன், கண்ணாடி தொட்டிக்குள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அப்பா பொய் பொய்யா சொல்லித்தராதப்பா என்றான். நம்ம இருப்பிடம் பறிக்கப்படும் போது ஒவ்வொருத்தரோட வழி எப்படி இருக்கும்னு அதை உண்மையாலுமே அந்த இடத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இது வந்து மற்றவங்களுக்கு, அதாவது வாழ்விடங்கள் வந்து விலங்குகளுக்கு மட்டும் பொருந்தாது, மனிதர்களுக்கும் பொருந்தும். அதாவது தங்களோட பல வருடங்களாக இல்லை பல தலைமுறைகளாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்கள அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தும் போது அவங்களுக்கான கஷ்டங்கள், அவங்களுக்கான அந்த மன வழிகள் வந்து யாருமே நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்மளுக்காக நம்ம சமுதாயத்தில் இருக்க ஒரு சில மக்களுக்காக அந்த இடம் வேணுங்கிறதுக்காக பலரை வந்து தங்களோட சொந்த இருப்பிடத்துலேருந்து அகற்றுறாங்க. இது வந்து விலங்குகள்னு பார்த்தா நம்ம எல்லாருமே ரீசண்டாக இப்போது அண்மையில் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன தம்பி அப்படிங்கிற யானை தன்னுடைய கூட்டத்தில் போய் சேர்றதுக்கு அந்த யானை வந்து எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம வந்து நம்ம இடத்துல வாழ்ந்தால் தான் நம்மளோட நிலைமையில நம்ம இருக்க முடியும். ஒரு இடத்துலேருந்து அகற்றப்படும் போது நம்மளுக்கு எல்லாமே அது கஷ்டத்தை தான் தரும். அடுத்த கவிதை வந்து ஒரு மூடநம்பிக்கையை குறித்து, அதாவது மூடநம்பிக்கையில் விட நான் கவிதையை வாசிக்கிற கேளுங்க. ஐயனார் குதிரையை பார்த்து பயந்த குழந்தையிடம், அது ஒன்றும் செய்யாது, பொய்க்குதிரை தொட்டுப்பார் என்று பல வகையில் மெய்ப்பித்த தந்தை ஐயனாரும் ஒன்றும் செய்யாது என்பதையும் சொல்லியிருக்கலாம். ஐயனார் குதிரையை பார்த்து பயந்த குழந்தையிடம், அது ஒன்றும் செய்யாது, பொய்க்குதிரை தொட்டுப்பார் என்று பல வகையில் மெய்ப்பித்த தந்தை ஐயனாரும் ஒன்றும் செய்யாது என்பதையும் சொல்லியிருக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை தான், ஆனால் ஒரு சிலர் வந்து கண்மூடித்தனமாக கடவுளையும் நம்புகிறாங்க. அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட, அது குழந்தைகளுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம என்ன கொண்டு செல்கிறவங்க தான். கடவுளுங்கிறது மூட நம்பிக்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சிலருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கண்மூடித்தனமாக ஒரு சில மூட நம்பிக்கைகளை நம்புவது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்து இப்போது நடைமுறை பிரச்சனை, மக்களுக்கான ஒரு பிரச்சனையை பற்றின ஒரு கவிதை. எட்டு வழி சாலை பற்றி ஒரு கவிதை. அதில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விவரிக்கிற கவிதை. இந்த கவிதையோட தலைப்பு வந்து இருட்டை பீத்தெறியும் இடைச்சி. இருட்டை பீத்தெறியும் இடைச்சி. ஆவாரங்காட்டில் ஆடுகளை மேய்க்கிறாள் இடைச்சி. அருந்த செருப்பில் நூல் கட்டியிருந்தது. குதித்தேய்ந்த அடிப்பகுதி செருப்பின் வழி எப்படியும் ஒன்று ரெண்டு முதல் தைத்துவிடும். ஆவாரங்காட்டில் ஆடுகளை மேய்க்கிறாள் இடைச்சி. அருந்த செருப்பில் நூல் கட்டியிருந்தது. குதித்தேய்ந்த அடிப்பகுதி செருப்பின் வழி எப்படியும் ஒன்று ரெண்டு முதல் தைத்துவிடும். சில பொழுது பிள்ளைகளிடம் ஆடுகளை பத்திவிட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் தன்னை இணைத்து நேத்து தான் தீந்திருச்சுமா என்பவனிடம் போராடி ரேஷனல் அரிசி வாங்கி பொழுதை வேக வைப்பாள். சில பொழுது பிள்ளைகளிடம் ஆடுகளை பத்திவிட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் தன்னை இணைத்து நேத்து தான் தீந்திடுச்சுமா என்பவனிடம் போராடி ரேஷனில் அரிசி வாங்கி பொழுதை வேக வைப்பாள். மொச்சை பூக்கள், துவரை பூக்கள், கடலை பூக்கள், எள்ளு பூக்கள் என பூத்து குழுங்க வண்ணத்து பூச்சிகள் பறித்து திரிந்த நிலம். ஆற்றங்கரைக்கு அப்பால் நெல், சோளம், கம்பு, தினை என கொத்தும் பச்சிகள், கனிகள் கடித்து விளையாடும் மணில்கள், செடியில் விளைந்த காய்கறிகளை கடித்துண்ணும் எலி, முல்லை, மல்லிகை, காக்கட்டான், செவ்வந்தி என பூத்து செழிப்புற்ற திணை, காக்கி சட்டை பாதுகாப்புடன் சாலைக்கு கல் நடப்பட்டது. முன்பணியில் கொழுந்துவிட்ட மரங்களில் பூத்திருக்கும் மலரின் வண்டுகள் இசை குயில் என்று எதிர்குரல் எழுப்புகிறது. வேனிற் பருவம் வந்தாயிற்று. எட்டு வலை சாலையை கண்டித்து போராட்டத்திற்கு போன இடையன் இன்னும் வராதது நினைத்துருகிறாள் இடைச்சி.
இந்த அந்தி வரவையும் எதிர்பார்த்து வாராமையால் இருட்டை பீத்தெறிந்து கொண்டிருக்கிறாள். காக்கி சட்டை பாதுகாப்புடன் சாலைக்கு கல் நடப்பட்டு முன்பணியில் கொழுந்துவிட்ட மரங்களில் பூத்திருக்கும் மலரின் வண்டுகளின் இசை குயில் இரண்டு எதிர்குரலில் எழுப்புகிறது. வேனர் பருவம் வந்தாயிற்று. எட்டு வழிச்சாலையை கண்டித்து போராட்டத்திற்கு போன இடையன் இன்னும் வாராதது நினைத்து துயருகிறாள் இறைச்சி. இந்த அந்தியும் வரவை எதிர்பார்த்து வாராமையால் இருட்டை பீத்தெறிந்து கொண்டிருக்கிறாள். மக்கள் நலன் கருதி வந்து தான் இந்த எட்டு வழிச்சாலை அமைக்கிறோம்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்படிதானான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். இந்தல வந்து மக்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்க தான் படுகுது. ஒரு அந்த போராட்டத்துக்கு போனவங்க வந்து இன்னும் ஒரு சிலர் காணாமல் போயிடுறாங்க, தங்களோட உயிரை கூட கொடுத்தாங்க. ஆனால் வந்து மக்களுக்காக வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்தா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு அடித்தட்டு மக்களுக்கு வந்து இதுதான் எங்களோட வாழ்வாதாரம்னு அவங்க இருக்கிறப்போ அந்த வாழ்வாதாரத்தையும் பிடுங்கும்போது நாங்கள் வந்து தூக்கிலிட்டு தான் சாகணும் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து இன்றளவும் மக்கள் இருக்கிறாங்க அந்த சாலை வர்ற இடத்துல. அடுத்த கவிதை வந்துட்டு உப்பு நிலத்தில் தனித்தலையும் முத்தம். உப்பு நிலத்தில் தனித்தலையும் முத்தம். நீளம் ஏறிய நெடுந்திரையில் மலை மீன் போன்று துள்ளும் துயில். புங்கை பூக்கள் குவிந்த நிழல் என்ற போதிலும் நீயின்றி வெயிர் போற்றும் ஏகாந்தம். மீன் ஊறுகாயாய் நாவில் ஊறும் நினைப்பு. உப்பிட்டு உலரும் மீனொத்து சொற்கள் பூசி வெயில் காயும் பொழுது மீன் கொழுப்பினால் சமைந்த நெய்யை கிழிஞ்சியினால் நிரப்பி இரவு திறக்கப்பட்டது அப்பொழுது. இரவு தொண்டையில் மீன் முள்ளாய் இப்பொழுது. விழித்தெழுந்த புலரியில் ஆகுருதி எங்கும் மீன் கவிச்சியாய் உன் வாசனை. நொய் மணலின் மீன்கள் குன்றில் முந்தைய காங்குலின் பிரியங்கள். இச்செரிப்பு ஆண்மைக்கும் நடக்கும் நாரையின் வளர்ந்த காலடியில் குளம் தொலைந்து நீளும் காணல் மீன்கள். மீனவனுக்காக மீனவச்சியின் அந்தி தாழை மரத்தின் நுனிக்கிளையில் அமர்ந்திருந்தது. துப்பாக்கி குண்டு சத்தத்தில் அதிர்ந்து விழுந்தது. ஒரு தலைவி வந்து, அதாவது ஒரு மீனவ சமுதாயத்தை, ஒரு நெய்தல் நிலத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து தன்னோட தலைவனில் தன்னோட மீனவனுக்காக காத்திருக்கும் போது அவங்களோட நினைப்பு எந்தவாக இருக்கும், அவங்களோட தனிமை வந்து எந்தவாக இருக்கும், அவங்களோட நினைப்பில் வந்து அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க, அந்த நிலத்தை சார்ந்து எழுதப்பட்ட கவிதைன்னு கூட சொல்லுவேன். கவிஞர் பூர்ணாவோட கவிதைகளை வாசிக்கும் போது நிலத்தை சார்ந்தும் அவர் ஒரு சில கவிதைகள் எழுதியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட நிலம் மட்டும் இல்லாமல் நெய்தலாகட்டும் மருதமாகட்டும் முல்லையாகட்டும், அதாவது எனக்கு இது பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள் வந்து அப்போ தான் வந்து நிலங்கள் சார்ந்து நெய்தம் மருதம் முல்லைங்கிற சொற்றொடர்கள் வந்து உபயோகித்திருந்தாங்க. இவரும் வந்துட்டு இந்த நெய்தல் மருதம்ங்கும் போது உபயோகிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நீளம் ஏறிய நெடுந்திரையில் வலைமீன் போன்று துள்ளும் துயில். புங்கை பூக்கள் குவிந்த நிழல் என்ற போதிலும் நீயின்றி வெயிர் போற்றும் ஏகாந்தம். மீன் ஊறுகாயாய் நாவல் ஊறும் நினைப்பு. உப்பிட்டு உலரும் மீனொத்து சொற்கள் பூசி வெயில் காயும் பொழுது மீன் கொழுப்பினால் சமைந்த நெய்யை கிழிஞ்சினால் நிரப்பி இரவு திறக்கப்பட்டது அப்பொழுது. இரவு தொண்டையில் மீன் முள்ளாய் இப்பொழுது. விழித்தெழுந்த புலரியில் ஆகுருதி எங்கும் மீன் கவிச்சியாய் உன் வாசனை. நொய் மணலின் மீன்கள் குன்றில் முந்தைய கங்குலின் பிரியங்கள். இச்செரிப்பு ஆண்மைக்கும் நடக்கும் நாரையின் வளர்ந்த காலடியில் குளம் தொலைந்து நீந்தும் காணல் மீன். மீனவனுக்காக மீனவச்சின் அந்தி தாழை மரத்தின் நுனிக்கிளையில் அமைந்திருந்தது. துப்பாக்கி குண்டு சப்தத்தில் அதிர்ந்து விழுந்தது. ஒவ்வொரு மீனவச்சிக்குமே வந்து இந்த எண்ணம் இருக்கும். தன்னோட துணைவருக்காக காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்கும்போது தன்னோட துணைவர் வந்து இறந்துட்டாரா இல்லை கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மரணத்திற்கும் வாழ்வுக்கான போராட்டம் கூட நான் சொல்லுவேன். அடுத்தது வந்துட்டு உழைப்பு. உழைப்புங்கிறது வந்துட்டு எல்லா இடத்தட்டு மக்கள்கிட்டையும் இருக்குது ஆனால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் வந்து சமுதாயத்தில் உழைப்பை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த உழைப்பில் வந்து பலர் வந்துட்டு செழிப்பான வாழ்வை வாழ்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உழைப்பு என்னும் பாத்திரம். உழைப்பின் புதிய பாத்திரத்தில் என்னை முழுமையாக ஊற்றி கொடுத்தும் சந்தேகித்தார் முதலாளி. கண்காணிப்பு கேமரா மீதே கண்களை நட்டு வைத்தார். என் கடிகாரத்தின் சில மணித்துளிகளை உருவிக் கொடுத்தும் என் நாள்காட்டியில் சில நாட்களை கிழித்து கொடுத்தும் திருப்தியடையவில்லை. என்ன காரணம் என தெரியாது. கோபம் வரும்போது தூக்கி எறிந்தார்.
வியர்வையில் மூழ்கி கனவு ஒட்டியிருந்த அந்த பாத்திரத்தை. கல்லில் மண்ணில் மோதி நெளிந்து போன அது இப்பொழுது உங்கள் அருகிலும் தென்படலாம். நாய்க்கு சோறு வைக்கும் பொழுது உழைப்பின் புதிய பாத்திரத்தில் என்னை முழுமையாக ஊற்றி கொடுத்தும் சந்தேகித்தார் முதலாளி. கண்காணிப்பு கேமரா மீதே கண்களை நட்டு வைத்தார். என் கடிகாரத்தின் சில மணித்துளிகளை உருவி கொடுத்தும் என் நாள்காட்டியில் சில நாட்களை கிழித்து கொடுத்தும் திருப்தியடையவில்லை. என்ன காரணம் என தெரியாது. கோபம் வரும்பொழுது தூக்கி எறிந்தார். வியர்வையில் மூழ்கி கனவு ஒட்டியிருந்த அந்த பாத்திரத்தை கல்லில் மண்ணில் மோதி நெளிந்து போன அது இப்பொழுது உங்கள் அருகிலும் தென்படலாம். நாய்க்கு சோறு வைக்கும் பொழுது உண்மையாலுமே வந்துட்டு நம்ம என்னதான் உழைப்பு போட்டு கொடுத்தாலும் முதலாளிகள் வர்க்கமாகட்டும் மேல்தட்டு மக்களாகட்டும் அனைத்து உழைப்பையும் வந்து ஏற்றுக்கறதில்லன்னு தான் சொல்லுவேன். நம்ம 100%, 150%, 200% உழைப்பையும் வாங்கி கொண்டு நீங்கள் வந்து எந்த உழைப்புமே செய்யலை, இது வந்து எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிற கேள்வியை தான் நம்மிடம் மீண்டும் எழுப்புகிறாங்க. அவர் கேட்குற மாதிரி தான், அதாவது நம்மளை நம்பாமல் அந்த கண்காணிப்பு கேமராவில் வந்துட்டு மீதே கண்களை நட்டு வைத்தாருங்கிற வரிகள் வந்து உண்மைதான். உண்மையாலுமே உழைப்பாளியை வந்து எந்த ஒரு முதலாளியும் நம்புறதில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 99% வந்து இது உண்மையான விஷயந்தான். அதே போல் வந்து எந்த ஒரு தப்பு நடந்தாலும் நம்ம மேல் அந்த குற்றம் இல்லாட்டியும் கூட நம்மளே அங்கே குற்றவாளி ஆகியப்பட்டு எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை கொட்டி கொடுத்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள் உழைப்பாளிகள். அதாவது அவங்க உழைப்புக்கு மதிப்பு இல்லாமல் இந்த கால அதை வந்து ஒவ்வொரு இடத்துல அந்த ஒவ்வொரு பாத்திரமாக மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதாவது நசுக்கப்பட்டு தான் இருக்கும் அந்த பாத்திரம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நசுங்கி வரும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு சிறு அளவே தான் இருக்கும். அடுத்த கவிதை வந்து அகதியாய் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கவிதை. வீட்டு மாடத்திலும் மேற்கூரையிலும் பறவைகள் வசிப்பதை பெருமையாக நினைக்க ஒன்றுமில்லை. காடுகளை இழந்து அகதியாய் வாழ்வதில் என்ன பெருமை இருக்கிறது? வீட்டு மாடத்திலும் மேற்கூரையிலும் பறவைகளை வசிப்பதை பெருமையாக நினைக்க ஒன்றுமில்லை. அகதியாய் வாழ்வதில் என்ன பெருமை இருக்கிறது? இது வந்து காடுகள் அழிக்கப்பட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு கான்கிரீட் காடில் வாழ்ந்துட்டுருக்கோம் தான் நான் சொல்லுவேன். பறவைகள் வந்துட்டு அவங்களுக்கான இருப்பிடத்தை விட்டுட்டு இப்போ மேற்கூரைகள் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கான தஞ்சம் புகுந்து விடுறாங்க. ஆனால் வந்து அதை நினச்சி இல்லை எங்கள் வீட்டில் பறவை இருக்குன்னு நினச்சி நம்ம பெருமைப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து உண்மையாலுமே வந்து பல பறவைகள் வந்து அழிந்து வர்றதுக்கு காரணமும் அதுதான். நம்ம வந்து இயற்கையை வந்து அழித்து நம்மளுக்கான இருப்பிடத்தை தேடிக்கொண்டது தான். இப்போது ரீசண்டாக இப்போது வரதில் சொல்கிறாங்க சிட்டுக்குருவிகள் இனம் வந்து வேகமாக அழிந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் சிட்டுக்குருவிகள் இனத்து மூலியமாக தான் வந்து பல நன்மைகள் நடக்குதுன்னு யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. அடுத்தது வந்து ஒரு உறவுகள் குறித்தான ஒரு அருமையான கவிதை. இது வந்து ஒரு சிறுகதைக்காக எழுதியிருக்கார். ஒரு முன்குறிப்பாக எழுதியிருக்கார் இந்த கவிதையை. பேர் வந்துட்டு பாட்டியும் மீன் குழம்பு சோறும். ஆனால் அதில் இரண்டு வரிகள் கவிதையாக அதில் வந்திருக்கு. முதல் தேதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை நினைவூட்டுகிறது. பாட்டி சொன்னால் இன்றிலிருந்து இளைய மகன் வீட்டில் சோறு. முதல் தேதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை நினைவூட்டுகிறது. பாட்டி சொன்னால் இன்றிலிருந்து இளைய மகன் வீட்டில் சோறு. நம்ம வந்து பெற்றோர்கள், அதாவது வயசான பெற்றோர்கள், பாட்டி தாத்தாவை மதிக்கிறோமா இல்லைன்னா இல்லவே இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் அதனோட பெற்றோர்கள்லாம் அவங்களுக்கு வந்து கூடவே வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எங்களால் பார்த்துக்க முடியலைன்னா ஆசிரமத்திலேயோ இல்லை வந்து அண்ணன் தம்பிகள் 2-3 பேர் இருந்தால் 1 மாதத்தில் இங்கே 1 மாதத்தில் அங்கே அப்படின்னு பிரித்து விட்டுறாங்க. ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு பாட்டி தாத்தாவோட அரவணைப்பில் அவங்க கூட வளரும் போது தான் வந்து அவங்களோட அருமையும் தெரியும். நம்மளை நிறையா கற்றுக்குவோம். பெற்றோர்கள் இல்லாத சமயத்தில் நம்மளை அரவணைக்கிறது யாருன்னா பாட்டி தாத்தாவாக தான் இருக்கும். நம்மளுக்காக கதைகள் சொல்கிறதாகட்டும், நம்மளுக்கான பல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கறதாகட்டும், நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதாகட்டும் எல்லாமே நான் பாட்டி தாத்தா தான் சொல்லுவேன். நம்மளுக்கு பெற்றோருக்கு அடுத்த ஒரு ஒரு தாய் தந்தையாக இருந்து வளர்க்குற முக்கிய பங்கு வந்து அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்து பறக்கும் நிலம். தரை இறங்கி சேற்றில் இறை தேடி பறந்து செல்லும் பறவையின் காலில் ஒட்டி இருக்கிறது சிறிது நிலம். தரை இறங்கி சேற்றில் இறை தேடி பறந்து செல்லும் பறவையின் காலில் ஒட்டி இருக்கிறது சிறிது நிலம். எனக்கு இந்த கவிதை வந்துட்டு படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து வேறொரு அரசியல் சொல்கிறாருன்னு தான் நான் யோசித்தேன். அதாவது நிலம் வந்துட்டு ஒரு நிலத்தை வந்து முக்கியமாக பெரிய அரசியலாக்கி தான் இன்றைய சமூகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நிலம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பொதுவானதான். ஆனால் இல்லை, இது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பெரிய அரசியலே நடந்துட்டுருக்கு.
அடுத்த கவிதை வந்து நான் இவரோட கவிதைகள் வாசிக்கும் பொழுது மிக ரொம்ப நிறைய கவிதைகள் வந்து காக்கையை பற்றி எழுதியிருந்தார். காக்கை வந்து கிட்டத்தட்ட அவரோட ஒரு நட்பு மாதிரியே வந்து அவர் பாவிச்சு எழுதியிருந்தாருன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு 10-15 கவிதைகளுக்கு மேலே வந்து காக்கையை குறித்து வந்து எழுதியிருந்தார். ஒவ்வொரு கவிதையிலும் வந்து வெவ்வேறு தளத்தில் வந்து காக்கையை பற்றி யோசித்து அதோடய வாழ்க்கையாகட்டும் இல்லை நம்ம எப்படி காக்கையை ஒரு பறவைக்கான மரியாதையை கொடுக்குறோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. முதல் கவிதை வந்து காக்கை பதிகம் அப்படின்னு ஒரு 2-3 வரிகளுக்கு உள்ள அடக்கிய வந்து ஒரு 4-5 கவிதைகள் காக்கை பதிகம்னு சொல்லிட்டு. குளம் ஏரி வறண்ட ஆறு வறண்டதை கண்ணுற்று ஆகாயத்தில் மேகம் பார்த்து கழுத்து வளைக்கிறது காக்கை. குளம் ஏரி ஆறு வறண்டதை கண்ணுற்று ஆகாயத்தில் மேகம் பார்த்து கழுத்து வளைக்கிறது காக்கை. உண்மையாலுமே இப்போ இருக்க நீர்நிலைகள் வந்து எல்லாமே தண்ணி நிரம்பி இருக்கிருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். மாதம் மும்மாரி பொழிஞ்சதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து அது இப்போ யாருமே இல்லை. எந்த ஊர்லேயும் வந்து குளத்துலேயும் தண்ணி கிடையாது, ஏரியிலையும் தண்ணி கிடையாது. ஒரு பறவைகளுக்கான நீர் ஆதாரம் வந்து ரொம்ப மிகவும் குன்றிதான் வருகுது. அடுத்தது வந்து ஒரு கவிதை வந்து காக்கா மாதிரி கத்துகிறாய், காக்கா பிடிக்கிறாய், காக்கா நிறத்தில் இருக்கிறாய், காக்கா குளியல், காக்கா 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 எதுக்கெடுத்தாலும் எதுக்கு இழுக்கிறாய், எதுவும் அறியா காக்கையை. உண்மையாலுமே ஒரு சின்ன ஒரு பகடி கவிதைன்னு தான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே நம்ம கம்பேர் பண்ணும்போது விலங்குகளை முக்கியமாக காக்காயை கம்பேர் பண்ணி பேசுவோம், ஆனால் வந்து அந்த காகத்துக்கு தெரியாது நம்ம அதை தான் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு. காக்கா மாதிரி கத்துகிறாய், காக்கா பிடிக்கிறாய், காக்கா நிறத்தில் இருக்கிறாய், காக்கா குளியல், காக்கா 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 எதுக்கெடுத்தாலும் எதுக்கு இழுக்கிறாய், எதுவும் அறியா காக்கையை. அடுத்தது ஒரு கவிதை வந்துட்டு கூழாங்கல்லற்ற களையமற்ற நீர் கோடை வறண்ட தொண்டை ஈரமாக்குமா அந்த காகம். கூழாங்கல்லற்ற களையமற்ற நீரற்ற கோடை வறண்ட தொண்டை ஈரமாக்குமா அந்த காகம். நம்ம எல்லாருமே சிறிய வயதில் படிச்சிருப்போம், அதாவது ஒரு களையத்தில் வந்து தண்ணி இருந்தது, தண்ணி கம்மியாக இருந்தது, கல் பக்கத்தில் கல்லை பொறுக்கி போட்டு காகம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருச்சும்பாங்க. ஆனால் இப்போ வந்து கூழாங்க அந்த கல்லும் இல்லை, களையும் இல்லை, தண்ணியும் இல்லை. அப்புறம் எப்படிங்க காகத்துக்கு தண்ணி இருக்கும், எதுவுமே இல்லாதப்போ காகம் மட்டும் உண்டாயிருக்கு அப்படிங்கிறது அதுதான் உண்மை நிலைமையும் கூட. அடுத்த கவிதை வந்துட்டு காக்கை தலையில் உரசினால் கெட்டதாம், அது கரைந்தால் விருந்தினர் வருகையாம். காக்கை தரையில் உரசினால் கெட்டதாம், அது கரைந்தால் விருந்தினர் வருகையாம். உண்மையாலுமே இது ஒரு மூட நம்பிக்கையை வந்து திருப்பி கேள்வி கேட்குற மாதிரி தான். என்னங்க அது காக்கா வந்து குறுக்க பறந்து போச்சுன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, காக்கா வந்துட்டு தலையில் உரசினா தப்பும்பாங்க, ஆனால் வந்து காக்கா கத்தினா மட்டும் உங்கள் விருந்தினர் வர்றாங்கன்னு சொல்கிறது இது என்ன மாதிரி ஒரு கேள்வி நீ எனக்கும் தெரியல, அதாவது இப்படி சொல்கிற ஒரு இது. அடுத்தது வந்துட்டு நிலம் கடந்து முள்கம்பி தூக்கி பறக்கிறது இறகில் குருதியொழுக காகம். நிலம் கடந்து முள்கம்பி தூக்கி பறக்கிறது இறகில் குருதியொழுக காகம். உண்மையாலுமே வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் மரங்கள் இல்லாமல் முள்கம்பிகளில் உட்கார்ந்து அவங்கள காகத்துக்களுக்கு வந்துட்டு அவங்க அடிபட்டு உண்மையாக ரத்தம் வழிகிறதுங்கிறது உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இருக்கிற மரங்கள்லாம் வெட்டப்படும் பொழுது ஏதோ கம்பியிலையோ இல்லை ஏதோ ஒரு கரண்ட் கம்பியில் கூட உட்கார்ந்து நம்ம பார்த்துருக்கோம், மின் கம்பியில் கூட. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விலங்கு ஆகட்டும் பறவை ஆகட்டும் அதோடய வாழ்வாதாரம் அளிக்கப்படும் போது எந்த அளவுக்கு துயரம் இருக்குங்கிறத வந்து கவிஞர் பூர்ணா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அடுத்த கவிதை வந்துட்டு காக்கைகளின் சமூகம். அடை மரங்களிலிருந்து பிரித்து செல்லும் காகம் இருட்டை தலையில் தூக்கி கொண்டு திரும்புகிறது. செழித்து வளர்ந்திருக்கும் துவரை செங்காட்டில் மேயும் ஆட்டு மந்தை இடையனின் தூக்குவாளியில் கண்கள் பதித்து கடக்கும் காக்கையொன்று நெல் வயலில் மருந்து உணவருந்தி செத்த இலையின் ஊன் துண்டத்துக்காக பறைந்தளைந்தது. ஒல்லிய பெண்டீர்கள் துணங்கையாடி சென்ற ஒற்றையடி பாதையை ஊருள் நுழையும் காகத்திற்கு கூடு உள்ளதா? உணவு நீர் பாதுகாப்பு இன்னும் தேவை குறித்து நகரத்தில் நினைக்க நேரமில்லை. பஞ்சு இருக்கைகளை அழுத்தி காயமாகும் அபாயத்தில் அவர்கள் கவலை. காக்கைக்கு கதை கூட வழக்குழிந்து போனது. எனக்கு ஒரு காக்கை கதை தெரியும். அக்கதையில் அழகில் அணுகுண்டை தூக்கி பறந்தது. அடை மரங்களிலிருந்து பிரிந்து செல்லும் காகம் இருட்டை தலையில் தூக்கி கொண்டு திரும்புகிறது. செழிந்து வளர்ந்திருக்கும் துவரை செங்காட்டில் மேயும் ஆட்டு மந்தை இடையனின் தூக்குவாளியில் கண்கள் பதித்து கடக்கும் காக்கையொன்று நெல் வயலில் மருந்து உணவருந்தி செத்த எலியின் ஊன் துண்டத்துக்காக பறந்தலைந்தது.
ஒல்லிய பெண்டீர்கள் துணங்கையாடி சென்ற ஒற்றையடி பாதை ஊருள் நுழையும் காகத்திற்கு கூடு உள்ளதா? உணவு நீர் பாதுகாப்பு இன்னும் தேவை குறித்து நகரத்தில் நினைக்க நேரமில்லை. பஞ்சு இருக்கைகளை அழுத்தி காயமாகும் அபாயத்தில் அவர்கள் கவலை. காக்கைக்கு கதை கூட வழக்குடிந்து போனது. எனக்கு ஒரு காக்கை கதை தெரியும். அக்கதையில் அழகில் அணுகுண்டை தூக்கி பறந்தது. இன்னைக்கு அவரோட கவிதைகள் வாசிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக வந்து மக்களிடையே வந்து கேள்விகள் கேட்குறாரு. சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களை வந்துட்டு தன்னோட கவிதைகளில் வந்து வெளிப்படுத்துகிறாரு. நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இது யோசிக்க வைக்கிற கவிதையாக இருந்தது. எனக்கு அவரோட எல்லா கவிதைகளும் படிக்கும் பொழுது எல்லாருமே வந்துட்டு நான் இவரோட கவிதைகள் வந்து கண்டிப்பாக வாசிக்கணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து கவிதை இரவில் என்னோட இணைந்திருந்த கவிதைகள் வந்து கேட்ட அனைத்து வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் அனைவரையும் இன்னொரு கவிஞரோட கவிதைகளோடு சந்திக்கிறோம். வாசக சாலையின் அன்பும் நன்றிகளும்.